ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? தேர்ட் டேவான நேற்று இந்தியா அருமையாக விளையாண்டு நாங்கள் திரும்ப வந்துட்டோன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவங்களோட பிளே. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ரெண்டு க்ரூஷியல் பார்ட்னர்ஷிப். ஃபஸ்ட்டு ரோஹித் அண்ட் ராகுல், ஃபஸ்ட்டு 1.5 மணி நேரம் ஆர் 2 hours எவ்வளோ க்ரூஷியல் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அவங்க அந்த 1.5 மணி நேரத்தை எக்ஸலண்ட்டாக நெகோஷியேட் பண்ணாங்க, எந்த விக்கெட்டையும் விடாமல். இங்கிலாந்து பவுலர்ஸையும் ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கடைசியில் ஒரு குட் டெலிவரியில் பார்த்தீங்கன்னா ராகுல் வந்து அவுட் ஆகிட்டார். அவர் எங்கே விட்டுட்டு போனாரோ அதே இடத்துலேருந்து புஜாரா ரோஹித் பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆச்சுங்க. ரோஹித் அருமையாக விளாண்டார். அவரோட முதல் செஞ்சுரி அவுட் சைடு இந்தியா இன் டெஸ்ட்டு வந்து பதிவு பண்ணார். நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நேற்று மேட்ச் பார்த்துட்ருக்கும்போது. சரி, இவர் 200 அடித்து இந்த மேட்சை இந்தியா கையில் கொண்டு வந்துருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அவர் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார். இதுக்கும் அது ஒரு மிகப்பெரிய டெலிவரிலாம் கிடையாது, ஒரு லூஸ் டெலிவரி தான் போட்டார். அழகாக தூக்கி விட்டு போயிட்டார். இந்த சீரீஸ்லேயே இது வரைக்கும் 4 தடவை அவர் இப்படி அவுட் ஆகிட்டாருங்க. ஒரு 2 தடவை தான் பவுலர்ஸ் வந்து அவர் விக்கெட்டை வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அவர் இந்த ப்ராப்ளத்தை சீக்கிரமாக ரெக்டிஃபை பண்ணணும், அதாவது கொஞ்சம் பேஷன்ஸாக அந்த இம்பல்சிவ்னஸை கொஞ்சம் கட் பண்ணணும். மற்றபடி அவர் டெஸ்ட் மேட்ச்க்கான அந்த ஆட்டிடியூட், டெம்பரமெண்ட், டெக்னிக் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. இதை மட்டும் கட் பண்ணார்னா ஹீ கேன் ஃபினிஷ் ஆன ஹை இன் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் அப்படிங்கிறது நம்ம ஒப்பீனியன். ஆல்ரெடி அவர் ஒரு ஒயிட் பால் லெஜண்ட், ஸோ கொஞ்சம் அவர் ஒர்க் அவுட் பண்ணால் இட்ஸ் குட் ஃபார் இந்தியன் கிரிக்கெட். அப்புறம் புஜாரா ஒரு 60 அடித்தார். வீல் எக்ஸ்பெக்ட் மோர், பட் ஒரு குட் டெலிவரியில் அவரும் அவுட் ஆகிட்டார். ஒரு நியூ பால் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. அப்புறம் ஜடேஜா வந்து ஒரு தப்பான ஆப்ஷன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் அந்த டைமில். ஏன்னா ஒரு ரஹானே ஒரு பேட் ஃபார்மில் இருந்தாலுமே ஹீ கேன் நெகோஷியேட் பெட்டர் வித் அ நியூ பால். அவரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணது இட்ஸ் அ பிளண்டர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். பட் ஸ்டில் ஹீ ஸ்டேஸ். அப்புறம் பேட் லைட்னால நம்ம 14 ஓவரும் கிடைக்காம போச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ரன் அடித்தா சேஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 300-320 கிராஸ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சால் நீங்கள் அடித்து பாருங்கடா அப்படின்னு ஒரு கெத்தான ஒரு நிலைமைக்கு நம்ம போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி சன்னியாக இருக்கும், அதே நேரத்தில் கொஞ்சம் ஓவர் காஸ்ட் கண்டிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம வழக்கமாக சொன்ன அந்த மழை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னே தோணுது. அப்புறம் கோலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நபர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நல்ல இன்டென்ட் காமிச்சார், அதை இந்த செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் கண்டினியூ பண்ணணும். மற்ற பிளேயர்ஸ் வந்து அவரை சுற்றி வந்து விளையாடணும். எனிவே ஒரு 300 கிராஸ் பண்ணிட்டோம்னா வீல் பி சேஃப். பட் ஸ்டில் இந்த மேட்ச் வந்து யார் கைக்கும் போகலை. பால் வந்து சென்டர் ஆஃப் த கோர்ட்டில் தான் இருக்குது. இங்கிலாண்டும் ஈஸியாக அந்த மேட்ச்சை விட்டுற மாட்டாங்க. தேல் கம் ஹார்ட் அட் யூ. பார்க்கலாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரீகிங் டே ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட் அவைட்ஸஸ் ஆன் அ சண்டே ஈவினிங். ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் அண்ட் ஆல் செட் ஃபார் திஸ் மேட்ச். நீங்கள் இந்த மேட்ச் எந்த நிலமையில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறோம். டில் தென் இட்ஸ் ஹமித் சைனிங் ஆஃப். சியர்ஸ், பை.